பகவன் முதற்றே உலகு. இவள்தான் திலகம். கோடிக்கணக்கான இந்நாட்டு மன்னர்களின் வரிசையிலே இவளும் ஒருத்தி. ஏழ்மை என்பது நகைச்சுவைக்குரிய விஷயமல்ல. எனினும் நகைச்சுவையோடு ஏழ்மையிலும் இன்பத்தை காணும் இவள் ஒரு மாறுபட்ட குணச்சித்திரம், ஒரு இனிய குணச்சித்திரம். வறுமை இவளது கற்பனை திறனுக்கு அணை போடுவதில்லை. அடுத்த வேளை உணவு என்பதை அரிதான நிகழ்ச்சியாக கருதும் இவள் அவ்வப்போது ஒரு அரசாங்கமே நடத்துகிறாள். தனக்குள்ளேதான் அனாதை ராணியாகிறாள், நகர்வலம் வருகிறாள். மந்திரியாரே, நாட்டில் நன்றாக மழை பெய்கிறதா? மாதமும் மாறி பெய்து கொண்டே இருக்கிறது மகாராணி. பாவம், குளிர் நாள் நடுங்குகிறார் பெரியவர். ஆமாம், நடுங்குகிறார். இதை அவருக்கு போர்த்து விடுங்கள். போர்த்து விட்டேன். இவன் தான், இவன் திருடும் போது பிடிபட்டு விட்டான். இவனை சிறைச்சேதம் செய்து விடலாமே. சிறுபிள்ளைத்தனம், இவர் ஏன் திருடுகிறார்? திமிர் இல்லாமல் இவரையும் இருப்பவராக்கி விட்டார். எப்படி மகாராணி? 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள். ஆஹா, இது காக்காய். நான் பெற்ற பேரு தொந்தரவு செய்யாதீர்கள். அரசிக்கு முன்னால் அரசி என்ன? ஆண்டவனே வந்து முன் நின்றாலும் பாவம் அடக்க முடியுமா? மந்திரியாரே, மழைக்காலம் வரும் முன் ஆங்காங்கே சிறுநீர் துறைகள் கட்டி முடித்தாக வேண்டும். எத்தனை மகாராணி? ஆளுக்கொன்றா கட்டுவார்கள். வீதிக்கு வீதிதான் உத்தரவு மகாராணி. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை மனத்திலே வளர்த்துக் கொண்டு வெறும் அன்றாடங்காட்சியாக தெரியும் இவளுக்கு நிழலான தனது கற்பனைகள் வாழ்க்கையில் நிஜமாகாதா என்ற ஏக்கம் உண்டு. அதற்காகத்தான் கிளி ஜோசியம் கேட்கிறாள். மாமதுர மீனாட்சி மனமகிழ்ந்து வந்திருக்கா, சாமான்யமானதில்லே சாம்ராஜ்ய வாழ்வு வரும். சீதைக்கு ராமன் என சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். சங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கோர் ராஜாவே மணாளனாய் வருவானாம். கிளியாட்ட மாப்பிளே தானாக வருவானாம், கல்யாண நாள் பார்த்து கைப்பிடிக்க வருவானாம். திலகம், என்ன கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்க? பஸ்ஸுக்கு நேரம் ஆகல, புறப்படு. ஊர் விட்டு ஊர் செல்கிறாள். ராஜாங்கம் நடத்த அல்ல, ஒரு வீட்டில் வேலைக்காரியாக பணிபுரிய ராணி வேலைக்காரி ஆகிறாள். Thank you.
நானே பரிமாறிக்கிட்டேன். ஏன் சலாம், நான் டான்ஸ் பார்த்து முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? நான் ஆபீஸ்க்கு லேட்டா போனா எங்க ஆபீசர் குச்சிப்புடி கதகளி பரதம் எல்லாம் சேர்ந்து ஆடுவாரே. இந்த சாம்பார் போட்டுக்க. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு. தங்கச்சி கல்யாணத்தை முடிக்காம இந்த தடியனுக்கு என்ன அவசரம்? நாலு பேர் திட்டவா? தங்கச்சி தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. பாத்துருவோமே, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. சலம், நீ என்னோட போட்டி போட்டா உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். வாப்பா காளிமுத்து. வணக்கம்மா. துணி வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பெரிய வியாபாரம், கட்டிச்சு ஒண்ணு தெரியலீங்க. பொண்ணு யாரு? உன் மகளா? தூரத்து உறவு. பாவம் சோத்துக்கு இல்ல. நீங்க சமையல் வேலைக்கு புண்ணு வேணும்னு கேட்டீங்களே, அதனால கூட்டியாங்க. குண்டுக்கம்மா சின்ன பொண்ணா இருக்காளே, ஒழுங்கா இருப்பாளா? அதுக்கு நான் உத்தரவாதம். சில துணிங்க கிழிஞ்சாலும் சாயம் போவாது, அந்த மாதிரி பொண்ணு. காரியம் எல்லாம் எப்படி செய்வா? காரியம் எப்படியா? 501 போட்டு அடிச்சு துவைச்ச மாதிரி சுத்தமா இருக்கும். இத பாருங்கம்மா, இந்த பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இந்த பொண்ணோட நல்லது கெட்டதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பேரு திலகம். என்ன பேர் சொன்ன? திலகம். இதுதான் சமையலறை. என்ன அப்படி பாக்குற? இருக்கிறது ரெண்டே பேரு தானே, எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய சமையல் கட்டுன்னு யோசிக்கிறியா? எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இப்படிதான் பழக்கம். எது வேணும்னாலும் என்ன கேளு. இத பாரு, தவறு செஞ்ச கூட நான் கோபப்பட மாட்டேன், ஆனா அது மறைச்சா ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். அசட்டுத்தனம், சோம்பேறித்தனம், தில்லு முள்ளு, திருறது, ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொய் சொல்றது? எங்க அண்ணன் சலம் 10 மணிக்கு எல்லாம் ஆபீஸ்க்கு போனோம். அதுக்குள்ள நீ சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணும். துரு துருன்னு எறும்பு மாதிரி வேலை பார்க்கணும். போய் குடிச்சிட்டு வா. அதிக பிரசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. குளிக்கிற இடம் இங்க இருக்கு. ஏய் பொண்ணுதா, குளிக்கிறாரு. ஏண்டா சொல்றா, இன்னமா மா வச்சுட்டு இருக்க? விடுறேன் ஆகட்டும். வீட்டுல முரட்டு வேலை எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பான். செவடா, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கு, இங்கே தான் இருக்க போகுது. திலகம், அதுவும் அங்க இருக்கு பார், குளியில தான். இவனை நமது அரண்மனை விதூஷகனாக நியமித்து விடுங்க. அதற்கு ஏற்ற கோமாளித்தனமான முகவெட்டு இவனுக்கு இருக்கிறது.
சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க டேய் டேய் யாரவ யாரவ எவ சார் என்னடா எவனு கேக்குற அஞ்சடி உசரம் அல்வா துண்டு மாதிரி உடம்பு ஏடா 42 கிலோ அளவு 34 24 36 நீல பாவடை பச்சை தாவணி இருக்குமா சிவப்பு ஜாக்கெட் கண்ணுல மை கருப்பு சாந்து பொட்டு மொத்தத்துல பம்பளி மாஸ்தலமா இருக்கிற இவ ஆமா அது எப்படி சார் பார்த்த உடனே ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க எல்லாம் ஒரு ஐ ஜட்மெண்ட் தான் இதுக்குனே பழகி போன கண்ணு இல்லையா வெங்கடாஜலம் இந்த காலையில மொத்தம் 87 பொம்பளைங்க அதுல பருவத்துக்கு வந்தவ 60 பேர் பருவம் போனவ 27 பேர் எவவ எப்பப்ப எந்தெந்த புடவை எப்படி இப்படி கட்டி போகிற முத கொண்டு எனக்கு அத்துப்படி என் கண்ணு ஒரு ஈக்காக்கா தப்ப முடியாதுரா பொம்பளை ஈக்காக்கா தான் இப்போ எனக்கே தெரியாம இந்த வீட்டு உள்ள பூந்து செடிக்கு தண்ணி விடுற இந்த பொண்ணு யாரு வந்திருக்கிற சமயக்கார பொண்ணு அடவாச்சாயனா அழக கொண்டு போய் யார்கிட்ட வச்சிருக்கான் பாத்தியா ஏண்டா அன்னப்பட்சி மாதிரி நடந்து போன அந்த மையல் சமயம் வேலைக்காரிக்கு அவ்வளவு அழக கூடாதுரா ஷி இஸ் கோயிங் டு பி இன் ட்ரபிள் ஆமா பேர் என்ன திலகம் ஏன் சார் கேக்குறீங்க மா திலகம் சார் கூப்பிடுற பாருமா அச்சிங்கம் பண்ணாதீங்க சார் கூப்பிடுற ஒரே ஒருத்தர் பாத்துட்டு தரேன்டா பாத்துட்டு தரா அவ என்ன பத்திரிக்கையா சரியான பைத்தியம் சார் நீங்க அரசமரத்தரை பிள்ளையார் மாதிரி பானா சிவர பெண்களை ரசிக்கிறதோட சரி அப்சல்யூட்லி ஹாம்லெஸ் தரோ நேரமா இருக்கு கூப்பிடுப்பா அவ எங்க சார் போறா நாளைக்கு பாத்து கூட தான் நாளைக்கு அதுவும் வாஸ்தவம் தான் காத்திருந்து அதுல ஒரு சில்லு இருக்கதா செய்யுது மணி 4 ஆச்சு காலேஜ் போனோம் காலேஜ்கா எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட காலேஜ் விடுற நேரம் இல்லையா அட வாஸ்தவம்மா எம்மாடியா எங்க இருக்க நீ அங்க வையாத சோடருக்கு அம்மா நீ பொறக்கறதுக்கு முன்னே இந்த வீடு எனக்கு பழக்கம் என்ன போய் யாருன்னு கேக்குறியா நீ குத்துவே இந்த வீட்டுல இருக்கிற மூணு முடுக்கெல்லாம் கேட்டு பாரு நான் யாருன்னு சொல்லுவோம் பந்திரப்பட்டிய கேட்டேன் அடுப்படிய கேட்டேன் நீ யாருன்னு சொல்லிச்சே சிசி திருட்டு பொம்பளை அந்த பாட்டு கேவே பழைய புடவைங்க
இந்த நாளையில இருந்து நீ புடவை கட்டிக்க என்ன இந்துமதி அம்மாள் இருமாப்பு கொண்டவர்களோ என்று நினைத்தேன் இவர்களுக்கு இளகிய மனமும் இருக்கிறது யாரங்கே இந்த அம்மாளுக்கு 10 பொன்னாடைகளை கொடுத்து அனுப்புங்கள் காபி சாப்பிட்டியா நான் காபி சாப்பிறது இல்ல காலையில பழைய சோறுதான் ஏய்யா காபி ஆறி போச்சா அதுக்குள்ள ஆறிடுமா என்ன சரி நேத்து ராத்திரி சாப்பிடும்போது உன் கல்யாணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னியே உனக்கு முறை மாப்பிள்ள யாராவது இருக்கானா இல்லைங்க கிளி ஜோசியம் பார்த்தேன் கிளியாட்டம் மாப்பிள்ள அவனா வந்து சேருவான்னு கிளி ஜோசியம் சொல்லிச்சு அதான் கவலை இல்லைன்னு சொன்னேன் அப்ப நானும் கிளி ஜோசியம் பார்க்க போறேன் திலகம் நீதான் எதிர் விட்டு திலகமா ரெண்டு நாளும் துடியா துடிச்சிருக்கா இந்த விடுதா பேர் மன்மதன் ஆயிடு அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான் கிராமமா நீ எருமத்தை நல்ல புஷ்டி சங்கிலி எல்லாம் நேரம் போட்டுக்கணும் ஓரமெல்லாம் ஒதுங்க கூடாது அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு பின்ன எப்படி பிறந்தனே சச்சே ஏன் சின்ன வயசுல போயிட்டாரு என்ன அதனால பரவாயில்ல அடுத்த வருஷமே அம்மாவும் போயிட்டாங்க பசியோட பிறந்திருக்க வந்த உடனே ரெண்டு பேரும் முழுகிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா நல்ல புருஷன வரணுமா உனக்கு வயசு என்ன பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு முன்னூறு நாற்பத்தேழு என்ன அப்படி கணக்கு வச்சுக்கல கணக்கு தெரியாதா உங்களுக்கு சம்சாரம் இல்லையா அங்க வந்துட்டியா என் சம்சாரம் பெரிய கிருஷ்ண பக்தை இவளுக்கு காட்சி தர தனியா ஒரு மனுஷ பிரிவு எடுக்கணும் என்ன ஆண்டவன் அவளை அழைச்சுக்கிட்டார் பாவம் நீங்க லேட்டா சொல்றேன் சார் அட வாசாயனா நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டா எங்களையும் ரெண்டு நிமிஷம் பேச விட மாட்டேன் நீ உள்ள போமா வண்டியிலே பொண்ண பெத்த ஆத்தா போராட்டக்கு வண்டியிலே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தந்தான் பொண்ண பெத்த ஆத்தாளுக்கு வருத்தந்தான் 8 ரூபாய் பரிசம் போட்டவன் எட்டி எட்டி பாக்குறான் 10 ரூபாய் பரிசம் போட்டவன் பந்தல் மேல ஏறுறான் கொட்ட பாக்க கொடுத்த மச்சான் கூட்டிக்கிட்டே போயிட்டான் பயசோறு வச்சிருக்கேன் பாக்கலையா உன்னதா முதல்ல சாப்பிட்டு தின்னு அப்புறமா பாடு கவலையத்துக்கு மறந்து போயிட்டேன் கொஞ்சம் கொண்டு வரியா ஐயா இந்த அந்த கவல்
வீட்டுக்குள்ள கால வைக்கும் போது கட்டி மேல மாதிரி என்ன கேக்குது? கட்டி மேல இல்ல பாரு, டான்ஸ் ஜெசி. இங்க டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். யாரு உன் தங்கச்சின்னு சொல்லி அவங்களா? ஆமா. இல்ல சொல்லி கொடுக்கறது சரி. வாட் ஷி பிரீச்சர் ஷி டஸ் நாட் பிராக்டிஸ் அவ்வளியா. அடி ரூம் வந்துங்க. முதல்ல தங்கச்சி அறிமுகப்பட்டு இருக்கிறேன், டான்ஸ் ஹாலுக்கு போவோம் வா. இந்து ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்லல, இவன் தான் என் ஃப்ரெண்ட் சஞ்சீவி. என் சஞ்சீவி வணக்கம். நமஸ்காரம். முதல்ல வெளியே போங்க. இந்து முதல்ல அவர் வெளியே அழைச்சிட்டு போ. ஏன் அப்படி நாங்க பார்க்க கூடாத காரியம் என்ன பண்றீங்க? என்ன பாது செருப்பு போட்டுட்டு வந்ததுக்கு அந்த நடராஜனே கோச்சுக்கல? செல்ல நடராஜன் இந்த அம்மா நம்ம இப்படி கோச்சுக்குது? சமயக்காரி. நானே கண்டுபிடிச்சுக்க மாட்டேன்னா நீ ஏன் முண்டற? ரொம்ப சாரிப்பா, நான் முதல்ல சொல்லல, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த செருப்பு விட்டு நான் பிரியறதே இல்ல. கருணங்க அது குண்டலம் மாதிரி, இன்னும் சொல்ல போனா அது என் பொண்டாட்டி மாதிரி. நானும் அது கிட்ட பேத்துல இருப்பேன், அதுவும் என்கிட்ட பேத்து. அவளுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. முன்கோபம் இருந்தா திரும்பிக்க சொல்லு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு அவளோட மீன் சண்டை? எனக்கு எதிர்ப்பு இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். காத்து அடிக்கும் போதுதான் சிகரெட் பத்த வைப்பேன். ஒரு தம் அடிச்சுக்கியா? வரா வரா. பூஜை ரூமுக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். சச்சா, அதெல்லாம் அவன் தப்பா எடுத்துக்கலையே. இல்லையா சஞ்சீவி? எடுத்துக்கல எடுத்துக்கல எடுத்துக்கலாமா? அறிமுகத்தை அப்ப ஆரம்பிச்சேன், இன்னும் முடிக்கல. பேரு சஞ்சீவி. சரிப்பா, என் சஞ்சீவி இன்ஸ்பெக்ஷன் வேலையா வந்திருக்கான். அஞ்சாறு மாசம் ஆகும். எதிர் வீட்டுல தான் ஜாஹர். தனிக்கட்டை, நாட் அ விடோவர், பேச்சுலர். இந்தாங்க பிரசாதம். என்ன பிரசாதம்? சாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் செஞ்சேன், அந்த பிரசாதம். அப்ப அப்படி வாங்க குட்டி. ஒன்னத்தாமா தலகா, உள்ள போய் ஒரு லோட்டால தண்ணி கொண்டா பாக்கலாம். Thank you.
பரஸ்திரி தன் கையால தொட்டு கொடுக்கறத அப்படியே சாப்பிட மாட்டேன். சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். சமயக்காரி கையால கொண்டு வந்த காஃபியை மட்டும் சுத்தம் பண்ணாம எப்படி சாப்பிட்டாரா? தொழிலாளிகள் கை எப்பவும் சுத்தமாவே இருக்கும். மத்தபடி மரியாதை தெரிஞ்ச குட்டிகள் எங்களுக்கு பரஸ்திரிகள் இல்ல. மன்னிக்கணும், இது ஏன் ஆச்சாரம்? இந்தா இப்படி கழுத்த இருக்கிறேன். என் தங்கச்சியோட மோதிரம் முதலாள் நீதா. மோதல் எனக்கு பிடிக்குமே. உங்க அம்மா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? அம்மா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? செவிட்டு போனான்னு கூப்பிடுவாங்க. வேற ஏதாவது வேணுமா? வேற ஒண்ணு வேணா. நீ உங்க அம்மா கிட்ட போய் உனக்கு பிறக்கும் போது என்ன பேரு வச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா, அதான் வேணும். போறியா? ஏன்பா சலம், உன்னையும் உன் தங்கச்சியும் பார்த்தா அண்ணா தங்க மாதிரியே இல்லையா? என்ன சொல்ற? அவன் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கா, நீ ஸ்டூடெண்ட் மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு இருக்க. இந்து ரொம்ப நல்லவப்பா, ஆனா கொஞ்சம் சிடுசிடு. சிடுவாது கிடுவாது, ஒரு கல்யாணத்தை பண்ணுவா எல்லாம் சரியா போயிடும். ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்துவை பிடிக்கல நீட்டான், அதுல இருந்து ஆம்பளைங்க இருந்தாலும் வெறுப்பு, கல்யாணம் வந்தாலும் வெறுப்பு. சரி பண்ணிடுவான். என்னடா இலை மூடிட்டு சாப்பிடல? போல என்ன சாப்பாடா? என்ன கதை பண்றியா? நீ இருக்கேங்கிற தைரியத்துல இந்த ஊருக்கு வந்தா ஹோட்டல் சொத்தை வாங்கி போட்டு கழுத்து இருக்கிற. நாளையில இருந்து உன் வீட்டுலதான் சாப்பாடு. என்ன பேரஞ்ச மாதிரி இருக்க? பேயங்க சார் இருக்கண்டா கஞ்சா? அப்படியெல்லாம் பேசினா கொண்டுடுவேன். என்ன யோசிக்கிற? இல்ல வேலை வேலை கேரியர்ல சாப்பாடு இங்கே அமிச்சுடலாமா? அதுக்கு யோசிக்கிற? யோசிக்காத, பசிக்கும் போது வேலை வேலைக்கு நானே வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ஓகேயா? ஓ ஓ ஆத்தா, என் பேரு என்னன்னு சொல்லிட்டா. என்னவா? காசி. காசி, வெரி குட் நேம். இனிமே உன காசினே கூப்பிடுறேன். ஓ ஏ காசி, பேர் நல்லா இருந்தது, கூப்பிடணும் போல இருந்தது. கூப்பிடக்கூடாதா? ஆட அறிவு கட்டு செவிடா. புதுசா ஒரு கம்பளம் போடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு வேற கதி இல்ல பாவம். எவ்வளவு? பத்து நாள் தான். நாளவ கேட்டேன், பத்து அடியா பன்னெண்டு அடியா? பதினெட்டு அடி. இந்து, அவனுக்கு ஒரு சமயக்காரி கடிக்கிறவருக்கும் தான். இதுவரைக்கும் சமயக்காரர் தான் வேணும். சரி, சமயக்காரன் கடிக்கிறவருக்கும் அறிவருக்கும் எங்க வீட்லயே சாப்பிடன்னு உரிமையோட சொல்லிட்டேன். உன்ன யார் உரிமையோட சொல்ல சொன்ன? நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதானே நீயா முடிவெடுத்த மாதிரி மத்தவங்கிட்ட சொல்லணும். அதுதானே நம்ம வீட்டு. சொல்லிட்டேன், என் மானத்தை காப்பாத்த. என் மானத்தை வாங்கிட்டானே அன்னைக்கு? இந்த மாதிரி சோம்பேறு பசங்களுக்கு எல்லாம் சமைச்சுப்படுது எல்லாம் சத்திரமா? எவ்வளவு? பன்னெண்டு. இந்து, இந்து பிளீஸ். அவனை பத்தி எங்கிட்ட பேசவே பேசாத. அவன் நாட்டிங்க மாதிரி பேசுறான். அவன் பெரிய கம்யூனிஸ்ட் அர்த்தம் போல இருக்கு. ஐயே, அவன் நம்ம வீட்டு பக்கமே வராது. கூட்டுட்டேன் சொல்றேன்ல. என்ன பெருசா வாக்கு கொடுத்துட்ட? போடலங்க, சோத்து மேல தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி சாப்பிடும். அப்புறம் இன்சல்ட். அவன் சங்காத்மா வேண்டாப்பா நமக்கு. ஐ ஹேட் யூ. பொடியும் பொடிய எப்ப பார்த்தாலும் பொடியும் பொடியும் சொல்லாத. எவ்வளவு? 28. 28? என்ன 28 வயசு இருக்காதா அவனுக்கு? நான் இந்த ஹாலோட குறுக்களவு கேட்டேன். நான் அந்த ஆளோட வயசு சொன்னேன். இங்க இருக்கீங்களா?
உங்களை தேடிட்டு கீழ ரூமுக்கு போயிட்டேன். அது என்ன பெட்ரூமா? வீடெல்லாம் அப்படியே சௌரியமா இருக்கா? இப்பதானே வந்திருக்கேன், நான் ரெண்டு நாள் போட்டு சொல்றேன். ஆமா, சாருக்கு என்ன தொழில்? ரிட்டையர்ட் தாசில்தார். எனக்கு இருக்க இந்த வீட்டை ரூம் ரூமா தடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தான். என்னது பொம்பளை வாசனை வருது? பொம்பளை வாசனையா வருதே? கும்முனு வருதே? இந்த சென்ட சொல்றீங்களா? சென்டா? ரொம்ப காஸ்ட்லி சென்ட். ஒரு சித்திக்கு எழுத்துக்கு வா. எடுத்துட்டு இந்த கேலண்டர் எது சார் உங்களுக்கு? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்கன்னு வச்சுங்களேன். ஆமா, அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை வாத்தானா வாத்தானாங்கிறீங்க? அதுவா? ஒவ்வொருத்தருக்கு விநாயகர் வெங்கடாஜபதி முருகங்கிற மாதிரி எனக்கு வாத்தாயனர் ஃபேவரட் காட். காமசூத்திரம் எழுதினவர். வீட்டுக்கு ஆம்பளைன்னு பேரு, என் பேச்சு எப்பவும் எடுபடுறதே இல்ல. என்ன முனகல்? ஒண்ணு இல்ல தாயே, புத்தி இல்லாம அந்த சஞ்சீவை சாப்பிட்டு கூப்பிட்டுட்டேன். வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர தைரியம் இல்ல. வந்துட்டானா இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்டு போட்டுமே. யார் அந்த சென்ட்காரனா? என் கையால ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். சரி, நான் ஒன்று செய்யறேனே. எனக்கு முதல்ல சொத்து போடு, நான் வரதுக்கு முன்னாடியே கொட்டிக்கிட்டு ஓடி போயிடுறேன். போடு போடு. இந்தாங்கம்மா, உங்களுக்கும் தட்டி வச்சாச்சு. சரி, கைய கழுத்து வந்துடுற. என்ன சென்ட் வாசனை? குட் மார்னிங் டாச்சாரா. சாரிடா கண்ணா, காலங்கார்த்தால அண்டர்வேரோட ஒரு தகராறு. பிடிச்சு போட்டு விட்டு பிடிச்சு விழுத்தா நாடா பூரா வெளியே வந்துச்சு. பின்ன கோத்து சுத்தி எழுத்தா பின்னு மாத்திரம் தான் வருது. தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமே எலாஸ்டிக் தட்டி தான். இங்க இருக்கீங்களா? வணக்கம் இந்துமதி அம்மா. அண்ணா டே, இது உனக்கே நல்லா இருக்கா? பாருங்கம்மா, என்ன சாப்பிட வர சொல்லிட்டு இவன் முன்னால உட்காந்துட்டான். பெஷ் பெஷ். அது இல்ல சஞ்சீவி. சரி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உன் ஆபீஸ் டைம் வேற, என் ஆபீஸ் டைம் வேற. தட்டு எனக்கு தானே, குழி குழியா இருக்கு. இட்லி தட்ட பெரிய சமையல் போல் இருக்கு. அவியல் எனக்கு பிடிக்கும், எப்படி தெரியும்? நீ சொன்னியடா. ஐயோ, என்ன பாது, எல்லாமே காரமா இருக்கு உங்க வீட்டுல. இவ்வளவு காரத்தை சாப்பிட்டு எப்படி நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறீங்க? சலம் சலம். திலகம் இங்க போயிட்டா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ, டே அப்பா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தங்கம் கொடுத்த மாதிரி. உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். தெரியும் அவசரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சலா சொன்னா நீங்க கோவில் குளம் கும்பாபிஷேகம் போயிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏத்த ஒரு பூசாரி கிடைக்காமலா போயிடுவான்? சபாஷ், அதிகார வர்க்கத்தை அடக்கி ஆள வந்த ஆண்மகன். பள்ளிக்கேற்ற அர்ஜுனன் தான் இந்த போராட்டம் புசுக்கிண்டு போய்விடாம தொடர். இருபத்தஞ்சு பைசா உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். குண்டு குண்டா இருக்குப்ப, சாப்பிட்டேன். சிவடா, லாண்டரில இருந்து இன்னும் துணி வரல, வாங்கிட்டு வா போ. லாண்டரி துணிடா போ. இவரோட பெரிய நியூசன்ஸ், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்லி ஆகணும். என்னது பேரு கல்லையா, உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க, கிராமத்து தீனி தானே? அங்க இருக்கிறப்ப நிறைய திம்பேன், இப்ப பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? கிராமத்து சங்கதி எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சாப்பிடுவேன்.
வச்சுட்டு இந்த வேர்க்கடல் தொலியெல்லாம் பொறுக்க. பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டு
அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தே பத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா பாடுறாருல்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கல்ல இல்ல காத்துட்டு இருக்குல்ல கத்துட்டு தான் இருக்காங்க என்ன கத்துக்கிறாங்க மயில பார்த்து ஆடின வான்கோழி நினைச்சுக்கல இந்த பாருங்க நீங்க பலாப்பழம் மாதிரி வெளிய ஒரே முள்ளா இருந்தாலும் உள்ள யூ ஆர் வெரி ஸ்வீட் அந்த சிகரெட் உங்களுக்காக நான் ஒண்ணு எந்திரிக்கல எனக்கு வேற வேலை இருக்கு சலங்க
பல பெண்களை பார்த்துட்டேன், ஒண்ணும் சரியா வரல. சிலதான் இந்த கல்யாணமும் சாவும் பத்துன்னு வந்துடணும், அப்பதான் நல்லா இருக்கும். நான் ஒரு கேள்வி கூட கல்யாணம் பண்ணிக்க தயார் தெரியுமா, ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? அந்த கிழவி எனக்கு பிடிச்சிருக்கணும். எந்த கிழவிய பிடிக்க போதோ? என்ன தெரியுமா, சமையல பட்டுன்னு காரம் பறந்து போச்சு. அம்மா தான் காரத்தை கொச்சப்பட சொன்னாங்க. சமையல மட்டும் இல்ல, அம்மா கிட்டையும் காரம் குறைஞ்சு வச்சு போல் இருக்கே. பதிலே காரம் பத்தியா? இது குண்டூர் மிளகா, அவ்வளவு சுலபமா காரம் குறைஞ்சிடாது. அவரது சஞ்சீவி சார் மறந்து விட்டுட்டு போயிட்டாரு, கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பறக்குற, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? அங்க போய் அடுத்தாப்புல வரும்போது அவரை எடுத்துக்கிட்டோம். கீழே போ. உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு கொஞ்ச நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம்? இந்த ரெண்டு பேரில் ஒன்னு இப்ப சொல்ல வேண்டாம் தொட்டிருக்கிய. சரி, நல்ல நேரம் வரும்போது சொல்றேன். நல்ல நேரம் வரும்போது சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன்.
என்னது? இந்த ஜனதா பார்ட்டியை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இதை கேட்கத்தான் மாடி ஏறி வந்தீங்களா? அரசியல் தான் அடுப்புங்கிற விவரம் வந்தாச்சு. அது எங்க வேணாலும் வரட்டும், நீங்க என் பெட்ரூம் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, அர்த்தம் புரியாத ஒரு கனவு கண்டேன், அதுக்கு அர்த்தம் உங்களை கேட்டா தெரியும்னு நினைச்சேன். ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ரெண்டு பேர் ஓடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் துரத்திக்கிட்டு நான் அவங்க பின்னாலேயே ஓடுறேன். அவங்க காட்டை தாண்டி கடற்கரைக்கு போயிடுறாங்க. நானும் பின்னாலேயே போனேன். திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் காணும், கண்ணு கட்டின தூரம் காணும். அங்க இங்க நல்லா தேடி பார்த்தேன். தூரத்துல ஒரே ஒரு புள்ளிய மட்டும் பாக்குறேன். புள்ளிய நெருங்கி போனேன். நெருங்க நெருங்கத்தான் தெரியுது அது புள்ளி இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும், ஒருத்தரோட ஒருத்தர், உடலும் உணர்வும் சதையும் நரம்பும் ஒன்னா கலந்து கரைஞ்சு ஐக்கியமாயிட்டான். ஹார்ட் இன்டு ஹார்ட், ஃபிளஷ் இன்டு ஃபிளஷ், நர்வ் இன்டு நர்வ். எனக்கு சொந்தமான சிகரெட் லைட்டர நீங்க உடமையாக்கிக்க நினைக்கும் போது உங்களை நான் உடமையாக்கிக்க நினைக்கிறது இல்ல. என்ன தப்பு? என்னோட ஞாபகார்த்தமா அது வேணும்னா வச்சுக்கோங்க. பை ஆல் மீன்ஸ் கீப் இட், இல்ல நான் திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்க சிகரெட் லைட்டர பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நோ, அது எங்கிட்ட இல்ல. நீங்க என்ன டீஸ் பண்றீங்க? நீங்க இதை சாப்ப வச்சுட்டு மேல வந்து என்ன அவமானம் பண்றீங்க? நோ, அது எங்கிட்ட இல்ல. யூ மிஸ் மீ, யூ மிஸ் மீ. Get out! I hate you! I hate you! உங்க சிகரெட் லைட்டர் எங்கிட்ட இல்ல இல்ல இல்ல. வெளியே போங்க. Get out! தண்டா திருட்டு ராஸ்கல், ஒளிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இந்துமதி அம்மா தலாணி கேக்குத? துணி துவச்சு போட்டுங்களா? என்ன வேணா? நல்லா காசு வேணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். நாலனாக்கு என்னடா வேலை? வேலை செய்ய வேணா, காசு தரேன். எதுக்கு? உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும்? திலகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சமயக்காரி திலகமா? சூரன்டா நீ, சூரன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு முட்டமுத்தியா கட்டி பிடிச்சிட்ட அவ அடிச்சுட்டா.
அப்படிதான் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லீங்களா? மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்க போறேன். மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பா? ஏண்டா அந்த திலகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறியா? பண்ணிப்பா. இரு இரு, இன்னொரு நாள்லாம் உதப்ப. செருப்பு தானே இது, இங்க இருக்கு. என்ன இங்கேயும் வம்பு பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? கால தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஒருவேளை நீங்க சம்மதிக்கல என்ன, அதான் செருப்பு தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட இருந்து என் சிகரெட் லைட்டரை திருப்பி வாங்கறதுக்காக நான் வரம்பு மீறி நடந்துகிட்டேன். அது மட்டும்தான் காரணமா, இல்ல மனசுல உள்ள விகாரம் தான் விஸ்வரூபம் எடுத்துருச்சான்னு தெரியல. எனிவே என்ன மன்னிச்சிருங்க. கோயிலுக்கு போன இந்து இன்னும் திரும்ப வரலையா? ஓஹோ, வாரியா இருக்காதியா இன்னைக்கு? அப்போ வரதுக்கு நேரம் ஆகும் சொல்லு. என்ன அப்படி பாக்குற, செஸ் விளையாடுற? இல்ல, நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன செய்யறது, தனி கட்ட தனியா விளையாடிட்டு இருக்கேன். சமையல் ஆயிடுச்சா? உங்களுக்கு வேண்ட சாப்பாடு போட்டுமா? அம்மா வர்றதுக்கு 10 மணி ஆகும்னு சொன்னாங்க. இப்ப பசி இல்ல. நேரம் வரும்போது சொல்லேன்னு சொன்னேனே, அது இப்ப சொல்லவா? சொல்லுங்க. நீ மாட்டு என்ன சத்தியம் பண்ணு. என்னங்க நீங்க? எதுவானாலும் சரி, நீ முடியாதுன்னுட்டா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கிளியாட்டும் மாப்பிள்ள அவனா வந்து சேருவானே, அவன் யாரு நினைச்ச? காசி என்ன, எனக்கு ஏதாவது வேலை வேணுங்க. ஏண்டா ஏத்து விட்டு வேலை என்னாச்சே? நான் இனிமே அங்க வேலை செய்ய போறது இல்லீங்க. ஏண்டா
பிடிக்கலீங்க. என்னடா பிடிக்கல? பொண்ணு கேட்காதீங்க, மனசுக்கு பிடிக்கலீங்க. இந்த பையன் மல்லிப்பூவோட கிளம்பும் போதே தெரியும். என்னடா கன்னத்துல சொட்டையும் விட்டாரா? அதனால என்னடா அதெல்லாம் சகஜண்டா. பல்லே உடஞ்சாலும் பொக்க வயோட மறுபடியும் போகணும். நேத்திக்கு மல்லி, இன்னைக்கு இருவாட்சி, கடம்பம் எத்தனை இருக்கு? அழுக்கு முட்டை மாதிரி போகாதரா, குடிச்சு சுத்தமா போ. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கியா? சரி ஒண்ணு பண்ணு, என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. ஆபீஸ்ல வந்து பாருங்கிற, இப்ப போங்கிற. எல்லாமே பாத்துட்டீங்களா? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் வெஜிடேரியன் பத்திரிகை, ஒரு பொம்பளை படம் கூட இருக்காதே. வயசுக்கு தகுந்த புத்தகமா படிக்காத ராசாயனா. புதுசா இருக்கே, இது என்னது? இது ஃபாரின் சென்ட், கொஞ்சம் போட்டுக்கிட்டா கூட போதும், வாசனை சும்மா கும்மன தூக்கிடும். அப்படி இல்ல, இப்படி பிரஸ் பண்ணும். வாசனை எப்படி இருக்கு? அந்த சஞ்சீவி சார் வாசனை அடிக்கிறது. உங்க அம்மாவுக்கு கல்யாணத்தை பாக்குற ஆசை தானே? பண்ணிக்கிற ஆசை இல்லையா? உனக்கு இருக்கிறா? உனக்கு எப்படி, பாக்குற ஆசையா பண்ணிக்கிற ஆசையா? உனக்கு யார் மேல ஆசைன்னு எனக்கு தெரியும். யாரு பதில் சொல்றோம்? இல்ல சரி சரி என்ன பண்ணமா? முதல்ல வண்டியை அனுப்புங்கம்மா. என்ன வாங்க வாங்க, நீங்க இம்மா சீக்கிரம் திரும்பி வந்துருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதாங்காட்டியும். என்ன கோயில் மாதிரி இருந்த வீடு, கண்டவளை உள்ள விட்டு இப்ப கக்கு மாதிரி ஆயிடுச்சு. உள்ள போய் பாருங்கம்மா, உள்ள என்ன நடக்குதுங்கிற? சினிமா நடக்குது. சினிமாவா? மல்லர லீலை. அந்த எழுத்து விட்டு ஆம்பளையும் நம்ம வீட்டு சமயக்காரியும் அவனவதான் சொல்லுவேன். ராம ராம. உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்ல மாட்டேன், நானே கண்டுபிடிக்கிறேன். வெளிச்சத்தை கையால மறைச்சு வைக்க முடியுமா? அடட, இந்துமதி அம்மாவா, உங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அதான் நீங்க போயிட்டு வந்த கல்யாணம். நான் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது அறிஞ்சலா? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்க பிரஷர் கொஞ்சம் ஏறுமோ? பாவம் பொறாம போல் இருக்கு. உங்களுக்கும் சாப்பாடு போட்டுமா? நான் சாப்பிட்டாச்சு. கிழவா, நீ கொஞ்சம் மாடிக்கு வா. என்ன வேணும்? ஒரே தலைவலியா இருக்கு. அந்த டிரைவர்ல இருக்கிற மாத்திரை எடு. மாத்திரை வேண்டாம், கொஞ்சம் தலையை பிடிச்சு விடு போதும். நீ போலாம். தலைய வலிக்குதுன்னீங்களே? இப்ப வலி தலையில் இல்ல, நீ போலாம். வலி இதயத்தில் தான் என்று எனக்கு தெரியாதா? இருமாப்புக்காரி சஞ்சீவியின் மீது உள்ள காதலை போர்வை போர்த்தி மூட பார்க்கிறாள் பாசாங்கக்காரி. யாரங்கே? இந்த அவை மீண்டும் கூடும் வரை இவளை சிறையில் தள்ளு. வேலையெல்லாம் எப்படி இருக்க? சம்பளம் கொடுத்தாங்க.
உண்மையா உழைக்கிற வரைக்கும் வேலை உறுதி. நீ வா கிருஷ்ணா. தனியா பேசணும் சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா, முக்கியமான விஷயம் தான். திலகம் உண்டாயிருக்கா. என்னைக்கு அவன் மேல சென்ட் வாசனை அடிச்சதோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். அதான் உன் ஃப்ரெண்டு சஞ்சீவி, அவன் உபயோகப்படுத்துற அதே சென்ட் வாசனை திலகம் மேல வீசிச்சு. அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்திரன் சந்திரன் எல்லாம் சொன்னிய உன் ஃப்ரெண்ட பத்தி, இப்ப என்ன செஞ்சிட்டேன் பாத்தியா? பண்பு பண்புன்னு பெருசா பேசுறவங்க கிட்டதான் பண்பே இருக்காது. என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? இந்து, நாளைக்கு காளிமுத்துக்கு சொல்ல அனுப்புறேன், அவள் இங்க இருந்து அனுப்பிடலாம். இத பார், நீ எதுவும் திலகத்துக்கிட்ட பேச வேண்டாம், நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். கேள்விப்பட்டது உண்மைதானா? யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போற? என் பேர் சொல்ல போறியா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா என் பேரு சொல்லி என்ன சந்தில் நிக்க வச்சிடாது. எப்படிங்க நான் சொல்ல முடியும்? யோசிச்சு பதில் சொல்லுவாங்கிறேன். அப்படியே நான் தான் காரணம் நீ சொன்னாலும் அவங்க நம்ப வேண்டாமா? அவங்க நம்பிட்டாங்கன்னா நான் மறுக்க வேண்டி வரும். என்னங்க சொல்றீங்க? விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எங்க மாமாவுக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவரும் வந்து உண்மை சொல்லு, என்ன அடிச்சு நொறுக்குவாரு. ஏன் உண்மை சொல்ற? ஒரு பொய் சொல்ல. அப்படின்னா வழியை சமுத்திரத்துக்கு இன்னொரு ஆளை தேடிக்க சொல்றீங்களா? ஏன் தேடுற? அதான் உன்னையை சுத்தி சுத்தி வரானே செவிட, அவன் பேரு சொல்லு. ஐயோ, அது தப்புங்க. செவிட ரொம்ப நல்லவ. இந்த பாவத்தை அவன் தலைமையில போடுறது அநியாயம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன், உங்க பேரத்தான் சொல்லுவேன். சரி சொல்லு, நான் இல்லேன்னு சாதிப்பேன். உன்னை நம்புறவங்க யாரு? ஐயா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்ப நான் சொல்றது நீ கேளு. அந்த செவிடம் பேரு சொல்லு.
சும்மா தற்காலிக ஏற்பாடுதான் வச்சுக்கோ. காலம் வரும்போது என்ன செய்யணுமோ செய்வேன். நீ முரண்டு பிடிச்சு நானே உனக்கு முதலியதிரி ஆயிடுவேன். சொத்துக்கும் பணத்துக்கும் பேராசப்பட்டுதான் நீ என் பேரு சொல்றேன்னு உண்மையிலேயே பழி திருப்பேன். ஜாக்கிரத. ஓகே. இந்த வீட்டுல சாப்பிட வேண்டாம். ஏப்பா இந்த துணி சாயமே போறேன்னு சொன்னியே, இவ தந்து திருப்பி வச்சுட்டா. யார் அந்த பாவத்தை கட்டிக்கிட்டான்னு கேட்கிறமான்ட கண்டுகிட்டாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அதட்டி கேட்டா தப்பிச்சுக்கிறதுக்காக என் பேரையே சொன்னாலும் சொல்லுவா. ஐயா நீயும் நம்ப ஐயா. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க அனுமதிக்க மாட்டோம். நீ எப்போ அவரை கூட்டிட்டு போற? என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்துல இந்த நாய வர எப்படிங்க? அதுக்காக எங்க வீட்டை என்ன அசுத்தப்படுத்திட்டு இருக்கணும்ங்கறியா? நாங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏயா எங்க தலையில கட்டி இப்படி ஒரு முடிவு தான் கிடைச்சதா? புது துணிய பணத்துக்கும் போட்டுவாங்க கல்யாணத்துக்கும் கட்டுவாங்க. நெயில போவே அதனுடைய தலையெழுத்து என்னன்னு எப்படிங்க தெரியும்?
என்ன காலங்காத்தால திலகத்தை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அத மாமா கூட்டிட்டு போறான். எங்க போயிருப்பாங்க? கூப்பிடு தூரம் போயிருப்பாங்க. இங்கே வந்துடுறேன். எங்க போறீங்க? விவகாரம் முத்தி போனதுக்கு அப்புறம் இங்க விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. சாக்கடையில வந்த துணி சனி என தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதானே? நாமளே தவறி சாக்கடையில விழுந்துட்டோம், அதுக்காக தற்கொலை பண்ணிப்போமா? வாங்க வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? என் வீட்டுக்கு. சலம் சலம் இப்படி வா, உன் ஃப்ரெண்ட் ஒரு லட்சணத்தை பாரு. ஊருக்கு போறவளை போக விடாம வீட்டுக்கும் கூட்டிட்டு போனோம். சஞ்சீவ் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கோ நான் நினைக்கவே இல்லை. சொந்த தங்கச்சி மாதிரி வச்சு காப்பாத்தின, இப்ப தருதலை பாரு. சஞ்சீவ் கிட்ட நம்ம பத்தி என்னென்ன தப்பா சொல்லுவாளோ? பாவ புண்ணியம் ஆண்டவனுக்கு தெரியாதா என்ன? குடியை கெடுத்து அந்த பாவி யாருன்னு சொல்லட்டும், அவனை பஞ்சரிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி போடுறேன். ஆனா பாவி பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேங்க. அவன் ஒண்ணு சொல்ல வேணாயா? நீ ஒரு காரியம் பண்ணு, ஊருக்கு போயிடு. இந்த பொண்ணு கதி அவளை நான் பாத்துக்கிறேன். திலகம் என் பொறுப்பு. அப்படின்னா தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் தப்பி போக விட மாட்டேன். அவன் பிடிச்சிட்டு வந்து இவ தலையெழுத்த கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். அது வரைக்கும் திலகம் இங்கதான் தங்க போற. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்? எதுக்குன்னு கேட்டா என்னையா சொல்லுவேன்? இவ வழிக்கு விழுந்தவ, இவளுக்கு நான் வழிகாட்டி, இவ என் தங்கச்சி மாதிரி, அப்படி இப்படின்னு வார்த்தை ஜாலம் பண்ண எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பாலிசி, பழக்கம், ஈடுபாடு, லட்சியம். எழுத்து விட்டு அம்மா பாஷையில சொன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட், எப்படி வேணா வச்சுக்கயா. ஐயா, தெய்வம் கீவங்காத என்னால தாங்கிக்க முடியாது. சாப்பியா காசி? இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. டிஃபன் போ. இங்க நில்லுங்க. இன்னும் எதுக்காக வரீங்க? காலையில எதுக்காக வருவேன்? காபி சாப்பிடத்தா? ஏன், எங்க வீட்டு சமைக்காரிதா உங்க வீட்டுக்காரி ஆயிட்டாளே, அவ போட்டு கொடுக்கல காபி? பாவம் புள்ளத்தாச்சி, தொந்தரவு பண்ண வேணாம் என்றுதான். சரி, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏம்பா சலம்? அவ வரமாட்டான். வராம எங்க போயிட போறா? அங்க நில்லுங்க, அந்த கோலத்தை தாண்டி உள்ள வராதிங்க. ஏங்க, லட்சுமணம் போட்ட கூட உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கும் எனக்கு. ஏ சலா, அடே வெங்கடாஜனா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும்மா. சலம், நீ போகாத. சலம் வா. சலம் வாடா. இந்துமதி அம்மா, நீங்க போட்ட கோட்டை நான் தாண்டல, உங்க அண்ணன் தான் தாண்டி இருக்கேன். இப்ப யார் மரியாதை கட்டு போச்சு பாத்தீங்களா? பெங்கால்ல பாத்தியா சலம், சிபிஎம் மந்திரி சபை அமைச்சிருச்சு. ஆமா ஆமா. சிகரெட் பிடிக்கிறியா? வேண்டாம். தங்கச்சி எதுக்குதானே பிடிக்க கூடாது? அவங்கதான் இங்க இல்லையே. எங்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னியே. சொன்ன எதை பத்தி? உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? Damn it, உனக்கு தெரியும். You know it. திலகத்தை பத்தியா? Right. அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்சா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த தப்புக்கு நீ எந்த அளவுக்கு பொறுப்பு? திலகம் என்ன பத்தி அதாவது சொன்னாளா? சொன்னாத்தான் பரவாயில்லையே, ஒரு இடம் சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப நிம்மதியா இருக்கோ சஞ்சீவி? இதான நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? அது நான் இல்ல. சரி, வேற யாரு? சொன்னா நீ நம்ப மாட்டேன். சொல்லு. செவிடுந்தா? யாரு? காசியா? நீ செஞ்ச மாதிரி நான் அபாண்டமா பழி சுமத்தல. ஆதாரத்தோடதான் சொல்றேன். திலகத்து மேல அவனுக்கு ஒரு வெறியே இருந்தது. ஒரு நாளுக்கு அவளை முரட்டுத்தனமா கட்டி பிடிச்சிட்டான். அது நான் பாத்துட்டேன், சண்டை பிடிச்சேன். அதான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு செஞ்சுட்டான். மிரட்டி கேட்டு பாரு. மிரட்டி கேட்டா ஒண்ணு குத்தவாளி குத்து தொப்புத்துக்கு வா போறான். சரி, கேட்க வேண்டாம். அவ மார்புல பச்சை குத்தி வச்சிருக்கான், அதுல திலகம் பேர் இருக்கும். இதை விடவா உனக்கு ஒரு ஆதாரம் வேணும்? Oh my God. I'm sorry, Chalam. I really am sorry. நான் உன்னை வீணா சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா ஒண்ணு,
தப்பு செஞ்சவன் மனச மாத்தி திலகத்து கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேனா இல்லையா பாரு. அதுக்கு நீயும் சமூக சேவைக்கு எனக்கு நேரம் இல்ல. பெஸ்ட் ஆஃப் லக். பாக்குறீங்க உண்மையை சொல்லணும் ராஸ்கல் இல்ல நான் அடிச்சு கொண்டு போட்டுடுவேன். ஐயா திலகத்துக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நீதான் சொல்றேன். ஐயா திலகத்தையே கேளுங்கயா, நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த நிமிஷமே என்ன வெட்டி போட்டிருக்கையா. கண்ணு கணங்கனா என் மனசை துடிச்சு போயிடுயா. நான் அவன் நிழல பூஜை செய்யறவையா, அவன் நினைப்ப நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சு பாதுகாக்கிறவையா. அது எப்பவும் இங்கேயே இருக்கிறங்கிறதுக்காக அவ பேரை என் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கையா. பாருங்கய்யா அப்படிப்பட்டவளையா நான் நாசம் பண்ணுவேன் நினைக்கிறீங்க. ஒருத்தன் நிழல பூஜை பண்றான், இன்னொருத்தன் அசலையே நாசம் பண்றான். வேலை பாரு. முதல்லும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் என்னால சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா முதல்ல அதை சொல்லு. உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன், காசிய உனக்கு துணையா வைக்கிறேன். கொஞ்ச நாள் தான் அம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, உங்க ஊருக்கே உன்னை திருப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன். கருமண்டாப்பா எழுந்துரு, எழுந்துரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர்த்த வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தன் காலை பிடிச்சா என்ன அர்த்தம்? திலகத்தோட பிரசவம் முடியற வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். பாத்துக்குவியா? திலகம் காசி ரொம்ப நல்லவன், என் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். இந்த சிக்கல் முடியற வரைக்கும் இமையா இருந்து உன்னை பாதுகாப்பான். இதாமா உன் வீடு. எப்படி இருக்க? என்ன பாக்குற? நீ கனவு கண்ட மாதிரி மாட மாளிகையா இல்லைன்னு பாக்குறியா? மாளிகை குடிசைக்கு வரப்போ. ஓகே காசு, நான் சொன்னதுல நானும் இருக்கா, இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவியா? இந்த பணம் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி போடு. ஐயா திரும்ப எப்ப வருவீங்க? எனக்கு இந்த ஊர்ல வேலை முடிஞ்சு வேற ஊருக்கு மாத்தலாய் போறேன். ஆனா ஒன்ன உன் புருஷனோட சேர்த்து வைக்கிற வரலாம், எனக்கு இந்த ஊர்ல வேலை முடியலன்னு நினைச்சுப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊர்ல நிறைய பேர் வம்பு பேசுறதுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சலத்தை பத்தி ஒன்னும் சொல்லிக்க வேணாம். தானா கரைஞ்சு வர வரலாம் பொறுத்திருப்போமே. எப்படியோ இந்த காலநிலை அப்பப்ப யாராவது ஒருத்தர் முழுகாம இருந்தா சரி, வந்த உடனே நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஹீரோ யாரு கேட்டியா? அந்த பையன் தான் உன் வீட்டுல குத்தன இருக்கானே சஞ்சீவி, அவன் தான். சஞ்சீவியா?
சஞ்சீவியா இருந்தா இந்து இல்ல முழுகாம இருக்கணும் நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டியா உனக்கு ஒண்ணும் தெரியாதியா அந்த பைய சஞ்சீவி தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத செவட்டு பைய மேல பழிய போட்டுட்டான் இந்த செவட்டு பையன அவளோட குத்தம் பண்றான் அவளை விட்டேனா பாரு சஞ்சீவி திலகம் பார்த்தா என்ன என்னடா காம்பினேஷன் இது संजीविया मनस वाले मारी मनस हीरो मतलब இந்த மாதிரி அசிங்கெல்லாம் நடத்த கூடாது. என்ன நடத்துறீங்க? குடும்பம் நடத்துறோம். கெட்டு போனவளோட என்னடா குடும்பம்? கேளுங்கயா. இத பாருப்பா. இந்த விஷயமா முடிவு காணாம அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. தெரியுதா? ஏய், உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரடி? தலைய குனிங்கடா பாரு. சிரிக்கி. தெரியல. ஏய் கழுதை, பதில் சொல்லு. கழுதைலடா நீ. சும் புஞ்சாதி. ஆமாண்டா. என்னடா பாக்குறீங்க? புரக்க போற குழந்தைக்கு நான் தான்டா தாப்பே. உங்க அம்மா என்னமோ சொல்றா? நீ என்னமா சொல்றியப்பா இவளா இவனுக்கு 100 ரூபாய்க்கு போயில வாங்கி கொடுங்க கசுமாவா எவ்வளவு போய் வேணுமானாலும் சொல்லு குழந்தைக்கு அப்பனா
நான் சொல்றதை நம்புங்க, இவ சொல்றதை நம்பாதீங்க. ஐயே ஐயே, இந்த தெரு என்ன தேப்பட்டு குழப்பறாப்பா? மாமியார் மருமக சண்டை, நமக்கு எதுக்கு? வாங்க போலாம். அடிச்சு நீ ஒரு பொம்பளை பொண்ண. அழாத, கண்ணை தொடச்சுக்க. வீட்டு வாசல டாக்ஸி. ஓ, ஊரு கிளம்புறானா? சஞ்சீவி, சஞ்சீவி, ஏன்பா சஞ்சீவி, சஞ்சீவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கிளம்பி போனா எப்படிப்பா? நான் வீட்டை காலி பண்ணிட்டு போலையே. அது தெரியும், அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போனா எப்படி? எதை பத்தி? கன்சன்ட் பார்த்தி இல்லையே. திலகம் எப்படி கர்ப்பவதி ஆனாள்? அது சார், நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆம்பளை தான் காரணம். நான் மட்டும் ரிஷி கர்ப்பம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏனோ தானோ இருக்க, அடுத்து விட ஆடா கர்ப்பமா இருக்க. நம்ம விட்டு அனாத பொண்ணு, நம்ம விட்டு அவல பொண்ணு. உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு ஆக்குற? என்ன நீ, என்னோட பொறுப்பே தெரியாம பேசிட்டு இருக்க. இவ்வளவு ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அங்க கேப்பாங்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜனநமரன் ஆபீஸ்ல கேப்பான். மூணு மாசத்துல வேக்சினேஷன் குத்தும் போது கேப்பான். பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது வாத்தியார் கேப்பான். இவ்வளவு ஏன்? வளர்ந்ததுக்கு அப்புறம் பையனே கேப்பான். ஓட்டு போட போகும்போது பூத்துல கேப்பான். இந்த மன்மதன் நாயுடு நான் இருந்து பதில் சொல்லணும். இப்பதான் சார் உங்க ப்ராப்ளமே எனக்கு புரியுது. புரியுதா? புரியுதா? சொல்லு சொல்லு. இந்த மாதிரிப்பா, சலத்தை கேக்குறேன் நான் இல்லங்கிறான், செவிடனை கேக்குறேன் நான் இல்லங்கிறான். அப்ப யாரு இந்த ஹீரோ? நீ யாவது சொல்லுப்பா, நான் தான் அதுன்னு. சரி சார், நீங்க தான் அந்த ஹீரோ. நீ ஒரு ஜென்டில்மன்ரா, 100 வயசு நல்லா இருக்கணும். போ, போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேச்ச சொல்லிட்டு போ. நானும் ஒன்னதை சஸ்பெக்ட்னு. அம்மா, அம்மா, அடடே, விக்ரமாதித்ய மகாராஜாவோட மந்திரியா? என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? கடுதாசி கொண்டு வந்திருக்கங்க. கடுதாசியா? யாருக்கு? உங்களுக்கு தான். சஞ்சீவ் ஐயா வேலை மாத்தலாகி வெளியூருக்கு போயிட்டாருங்க. இது உங்ககிட்ட குடுக்க சொன்னாருங்க. இது எழுதுனவனுக்கு தான் வெக்கம் இல்லன்னா, இது கொண்டுட்டு வந்து உனக்கும் வெக்கல்ல? இது தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு உங்க முதலாளி வந்தா சொல்லு. சலையா இல்லீங்களா? அவருக்கிட்ட உனக்கு என்ன வேலை? பாத்துட்டு போலாம்னு தான் கேட்டேன். அந்த சமய சஞ்சீவி தான் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? வேலை மட்டும் இல்லைங்க, வீடு கூட கொடுத்துருக்காரு. வீடு உனக்கு இல்லடா முண்டம், அவரோட ஆசை நாயகிக்கு. நீ வெறும் காவல் காக்குற நாய் மாதிரி. நீ காவல் காக்குற நாய்ங்கிறீங்களா? வரங்க. அவர்களுக்கு வணக்கம். நான் வேற ஊருக்கு மாற்றலாய் போறேன். நேர்ல வந்து சொல்லிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா வாசல் கோலத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்கீங்களே. வாழ்நாள் பூரா கோலத்தை போட்டுக்கிட்டே காலத்தை கழிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. முதும கோலம் வர்றதுக்கு முன்னாலேயே முழிச்சுக்கணும். இங்க கொஞ்சம் இடம் விட்டு ஏன் நிறுத்திட்டேன் தெரியுமா? என் மேல வர்ற ஆத்திரத்துல ஏதாவது பாத்திரத்தை போட்டு உடப்பீங்களே, அதுக்காகத்தான். நாலு சவத்துக்குள்ளேயே இருக்காதுங்க, வெளியே வந்து பாருங்க. எல்லாருமே மோசக்காரங்க இல்ல, ஒன்னு ரெண்டு நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அதுல இந்த சஞ்சீவியும் ஒருத்தன். போக போக உங்களுக்கே புரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன், கொஞ்சம் திட்டிக்குங்க. திட்டியாச்சா? உண்மையை சொல்லுங்க. உங்க உதடுகள் தான் திட்டுது, உள்ளம் திட்டுறது இல்ல. அந்தரங்கமா அந்த உதடுகள் எதுக்காக துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன். அதுக்காக என் போட்டோவை இதோட அனுப்பியிருக்கேன், ஃபார் யுவர் பர்சனல் யூஸ். தலகாணி கடியில வச்சுக்கிட்டாலும் சரி, கிழிச்சு குப்பையில போட்டாலும் சரி.
தட்டை இங்க வெச்சிடு. அந்த தட்டை கீழே வெச்சிடுன்னு. நானே கழுவி வெச்சிடுறேன். நான் கழுவி வெச்சிடுறேன். அடிக்கடிவாரோ அதாவது ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை மாசத்துல ஒரு வாட்டி வருவாராக்கும் இல்லீங்க எல்லா சனிக்கிழமையும் வருவாரு அப்ப நான் வர்றேம்மா என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க உன்னைத்தான் பாக்கலான்னு வந்தேன் பாத்துட்டேன் போறேன் சனிக்கிழமை சாதாரணமா எந்த நேரத்துக்கு வருவாரு இப்ப வர நேரம்தாங்க அந்த சமயம் செஞ்சு வந்தா நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன் அப்படி சொல்லி வைக்காதன்னுதான் சொல்ல வந்தேன் என்னமோ அதைத்தான் பார்க்க வந்தேன்னு பெருசா நினைச்சுக்கோ அந்த சென்ட் உடம்ப பாத்துக்கோ நான் வர்றேன் ஒரு பிளேட் இடியப்பம் கொண்டாப்பா என்ன சாப்பிடா இட்லி சாப்பிடியா சாப்பிடு சாப்பிடு ராத்திரி எல்லாம் ரொம்ப களைச்சு போயிருப்பேப்பா செவிடு நான் இருக்கிறது உனக்கு ஈஸியா இருக்கா இடைஞ்சலா இருக்கா இல்ல உனக்கு பகல் டூட்டியா ராத்திரி டியூட்டியான்னு கேட்டேன் இந்த வாரத்தோட ராத்திரி டியூட்டி முடிஞ்சு போச்சு அடுத்த வாரம் தான் பகல் டியூட்டி வீட்டுல யாருங்க
உள்ள வந்த என்ன வரக்கூடாதா? என்ன என்ன சீப்பா, அந்த சவுட்டு பயலுக்கு நான் என்ன மட்டமா போயிட்டேன்னா? இத பாரு, எங்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உனக்கு லாபம் உண்டு. என்ன மரியாதையா வெளியே போயிடு. இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சா கூட உனக்கு பதில் சொல்லும். இந்த பேட்டைக்கு ஐயா வசாது. என்ன ஏத்துக்கிட்டேன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியல. சீப்படா நாயே. என்னப்பா எப்படி டீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு டீ போடுப்பா. இனிமே இந்த பைய செத்தா கூட குடிச்ச பக்கம் வரமாட்டான். ஐயோ, அவன் என்ன செஞ்ச? செத்து போக மாட்டான், ஆனா புத்தி வர்ற மாதிரி பண்ணிட்டேன். வேண்டா காசி, நீ வெளியே படுக்க வேண்டாம், உள்ளே படுத்துக்க. நீ பயப்படாத திலகம், இந்த சவுட்டு பையனோட கை கரலா கட்டுன்னு இப்ப அவன் நல்லா புரிஞ்சிட்டு இருப்பான். நீ தூங்க.
ஆகாசம் காற்றான ராகம் ஏன் இந்த கானம் வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ பத்திரமா பாத்துக்க
மாத்திரை மந்திரம் வாங்கி கொடுத்துட்டேரு. குழந்தை பிறந்த உடனே நானே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். நீ செவிடன்னு எடுக்கலாம், ஆனா நான் குருடி இல்ல. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான் சொன்ன. வா போலாம். எத்தனை நாளைக்கு இப்படி தாய்மானவர் பாடல்களை படிச்சுட்டே ஓட்டப்புற? நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல சார். இந்துவுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே வெறுப்பு சார். அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்க. என்ன பண்ணி எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னுட்டு இங்க வந்து எதிர்கட்சியில பேசுற? எவ்வளவு ஒரு வார்த்தை சொல்லுமா? எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் சும்மா சொத்தோட தெரியும், நான் எப்படி செலவு வைக்கிறதுன்னு தெரியாம வணக்கம் விடுறேன். நீ போய் செலவழிய ரொம்ப நல்ல உட்காருவான் இருந்து நான் இப்ப போன போயிடுவான். உன் குணத்துக்கு ரொம்ப சௌகரியம் வணக்கிறா. மன்னிச்சுங்க, கல்யாணத்தை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஆம்பளைங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சீவியா, அது ஏன் இப்போ முதல்ல சரத்துக்கு ஒரு பொண்ணை பாருங்க, அதை முடிப்போம். கட்டியா இப்படியே சார் எப்போ பாப்பா எதையோ பெருசா சாதிச்சுட்டு போறேன்னு நினைச்சு வந்தேன். பெருமையோட போறேன். ஏன் வெறும் கையோட போனோம்? இந்த கேலண்டர் வேணா எடுத்துட்டு போவா. வெறுப்பு வெறுப்பு சொல்லிக்கிட்டு சஞ்சீவி போட்டோ ஒட்டி வச்சு என்ன சார் அர்த்தம் புரியல? என்ன வாத்தாயின் வேலை? என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது காசி, உறக்க முடியல காசி. அப்ப நீங்க நான் ஓடி போய் எங்காச்சும் இருந்து ஒரு ரிக்ஷா புடிச்சிட்டு வந்துடுறேன். உட்காந்துக்க. வேற வழியே இல்ல, எதுவா போயிடலாம். அந்த பஸ்ஸுக்குள்ள போய் ஒதுங்குவோம். பாத்துலதா மெதுவா வா. இலகம் பயப்படாம இரு, நான் எப்படியாவது வண்டியோட வந்துடுறேன். திலகத்தோட விவகாரத்துக்கு அப்புறம் வீட்டுல வேலைக்காரியோ சமயக்காரியோ வைக்கிறதா இல்லீங்க? அதுக்கா எல்லா காரியமும் நீயே செய்யணுமா? உதவின்னு ஒரு வாரத்தை குட்ட நான் ஓடி வர மாட்டேனா? நான் என்ன உங்களுக்கு ஏன் தாத்தா அந்த சிரமம்? இதுல என்ன சிரமம்? பெண்களுக்கு செய்யற தொண்டு பகவானுக்கே செய்யற பூஜை மாதிரி. அம்மா காசிக்கு குழந்தை பிறந்திருக்கு. காசிக்கா திலகத்துக்கா? ஐயோ திலகம் தாயா பெற்றிருக்கா. குழந்தை காசி அப்படியே உடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். மறுத்து வச்சு சொன்னா. மறுத்து வச்சுட்டு உனக்கு என்ன வேலை? உடம்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்க மறுத்து வச்சு பார்த்தேன். சந்தேகப்பட்டியில் இருந்து மத்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை. என்ன காசி, உன் பையனுக்கு காதெல்லாம் ஒழுங்கா கேக்குதா? ஆனா ஒண்ணுடா, உன் முகம் கிட்ட டொக்குதான் உன் பையன் கிட்ட காணும். ஐயா நான் அந்த தப்ப பண்ணலீங்க. எவன்டா சொன்னா அதெல்லாம் தப்புன்னு? நான் தகப்ப இல்லீங்க அந்த குழந்தைக்கு. சரி நீ இல்ல, இத்தனை நாளா வராத தகப்ப இனிமேதான் வரப்போறானா? சரி அவன் வருவாங்கிற நம்பிக்கை திலகத்துக்கு இருந்ததுன்னா உன் கூட தங்குவாளா? ஊரே சொல்லுது நீ தான் புருஷன். நீ ஏன்டா இல்லங்கிற? இல்லீங்க தப்புங்க. என்ன தப்பு? நான் ஒதுங்கி ஓரமாவே போயிட்டு இருந்தா எப்படிரா? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், மல்லிப்பூ எடுத்துட்டு போகணும், பக்கத்திலேயே இருக்கணும், அப்பப்ப தொடணும். இல்ல இப்படி ட்ரை பண்ணி பாரு, பையன் தனியா வளர்ந்தா கெட்டு போயிடுவான், கூட ஒரு பொண்ணு வேணும்னு கேளு, அப்புறம் பாரு. காசி எதையும் தப்பு நினைக்கிற வைக்கல நான்டா தப்பு. உனக்குதான் நிறைய உரிமை இருக்க. என்ன முதல்ல இருந்து ஆரம்பிங்கிறியா? ஏய் உங்ககிட்ட கத்தியே எனக்கு வயசாயிடும் போறாங்கடா. இப்போ என்ன காசி, அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு மல்லிப்பு வாங்கிட்டு வந்தேன், அது வீணா போச்சு. அப்ப குடுக்க முடியாம நின்னு போனத இப்ப குடுக்கலாம்னு பாக்கறேன்.
வாங்கிக்கிறியா? எங்க அப்பா பக்கத்துல தான் படுத்து தூங்குவோம். அப்போது இருந்தே எங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது. இவனும் பாற என் தோல் மேல போட்டுட்டா நிம்மதியா தூங்குறான். தூக்கம் இல்ல. ஆமா என்னது ஜாங்கிரி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குழந்தை பாதி ராத்திரி எழுந்துட்டா அழுவான். பாவம், நீ சோர்ந்து போய் படுத்திருப்ப. நீ அனாவசியமா முயற்சிக்க வேணாம். நான் இந்த ஓரமா இந்த பெஞ்சு பலகையிலே படுத்துக்கிறேன். ஒரு ஓரமா இந்த வேத்து கொட்டம் நான் வழக்கம் போல வெளியாக போய் படுத்துக்கிறேன். கூப்பிட்டா நேரம் தோணுச்சு. நீ கதவை தாப்பா போட்டுக்க. வழக்கம் போலவே கதவை தாப்பா போட்டுக்க. உன்னோடையே வச்சிட்டு இருந்துட்டு இப்ப உன் காரியம் முடிஞ்ச உடனே இது அருவா இருக்கியா? நான் திலகத்துக்கு துரோகம் செஞ்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அருவாதாயா பேசும். திலகத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா பொழைச்சுக்குவீங்க, இல்ல அநியாயமா செத்து போவீங்க. திலகத்தோட வேதனை தீரணும், இல்ல நீயாவது ஒழிஞ்சு போகணும். இந்த செவிட சாதுதான், ஆனா இப்ப மிரண்டுட்டான். ஒரு நாள் பூரா கொடுக்கறேன், ராத்திரி பூரா நல்லா யோசிச்சுக்க. ஐயா நான் வரையா. ஹலோ, நான் கோலத்தை தாண்டி வரல, செவ்ரியர் குதிச்சுதான் வந்தேன். எல்லா தில்லு முள்ளுந்து அவங்களுக்கு பழக்கமாச்சே. கல்யாண வீட்லயும் கருமாதிக்கு போன இடத்துலயும் விரோதத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் வந்தது கல்யாண விஷயமா தான். என் கல்யாணம் நாளைக்கு நிச்சயதார்த்தம். என் சார்புல நீங்களும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். பொண்ணு யாரு? யாரோ ஒருத்தி பிறந்திருக்கணுமே. யாரு எப்படி செஞ்சுக்குங்க? சில பாஷம் என்னாச்சு? அதான் ஒரு வழியா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுங்க பிளீஸ். சிச்சி, உங்களுக்கு வெக்கமல்ல? மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்ய மாட்டாங்க. ஐயோ நல்லா சொல்லுங்க, மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்யவே மாட்டாங்க. ஆம்பளைங்க ஆணவம். பெண்களுடைய வாழ்க்கை எப்படியான உங்களுக்கு என்ன? அதான் எனக்கு என்ன? அது சரி, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது? வழிக்கு விழுந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வக்காலத்தா? அப்படி இருந்தா திலகத்து வீட்டுல இருந்தே தோத்திருக்க மாட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, அதான் உங்களுக்கு ஆத்திரம். நீங்க இந்த மனசார காதலிச்சீங்க, அதான் உங்களுக்கு கோபம். நீங்க மேல ஆசைப்பட்டீங்க, அதான் உங்களுக்கு எரிச்சு. ஐ நோ யூ லவ் மீ. இந்து, இனிமேலும் மூடி மறைக்க முடியாது. நீ சஞ்சீவிய நேசிக்கிறேன். ஒரு காலம் இல்ல. ஏன் பொய் சொல்ற? எனக்கு அவர் கண்டால வெறுப்பு. வெறுக்கிறது உண்மையா இருந்தா
அவன் போட்டோவை கேலண்டருக்கு பின்னால ஏன் ஒட்டி வச்சிருக்க? ஏன் ஒட்டி வச்சிருக்க? அவள் அவமதிக்கணுங்கிறதுக்காக போட்டோவை கிழிச்சேன். நான் அவமதிக்கிற விஷயங்கள் அடிக்கடி நினைச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அதுக்காக ஒட்டி வச்சேன். இப்போ நீ உண்மை ஒத்துக்க மாட்டேல்ல? இந்து நீ சஞ்சீவ நேசிக்கிறத ஒத்துக்கோ, நான் திலகத்துக்கு செஞ்ச அநீதிய ஒத்துக்கிறேன். ஏ சிந்து, திரைய விலக்கிட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம ரெண்டு பேருக்கும் சஞ்சீவி, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் தங்கச்சி உன்னை உள்ளூர நேசிக்கிறான்னு தெரிஞ்ச நேரத்திலேயே என் கௌரவம் என் சுயநலம் எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டேன். சஞ்சீவி, எனக்காக இல்லைனாலும் உன்னை மனசார நேசிக்கிறேன் தங்கச்சிக்காக உன் கல்யாண ஏற்பாடு உடனே நிறுத்த. நல்லா இருக்குப்பா, அதை நிறுத்திட்டு என்னை வெறுக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, இப்பவாறு என்ன விரும்புறேன்னு தங்கச்சியை சொல்ல சொல்லுப்பா. நான் அப்படி சொல்வேன் எதிர்பார்த்தா நீங்க எல்லாம் முட்டாள்கள். இந்த ஆம்பளைங்க அத்தனை பேருமே வேஷதாரிகள் எனக்கு புரிஞ்சு போச்சு. சலம், இப்ப அவளை மட்டும் இல்ல, உன்னைய சேர்த்து நான் இருக்கிறேன். சலம், நீயே உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துச்சு. தேங்க்யூ. நாளைக்கு உன் நிச்சயதார்த்தம் சொன்னியே, உடனே நிட்டு ரீசூட். ஆராரோ 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 ஆரிவரோ ஆள பிறந்தவனே அரசாள வந்தவனே வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ, வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ. வந்தாய் வணக்கம்யா. அப்பா, அவனை பாடி தூங்க வைக்கிறியா இல்ல பாடி எழுப்புறியா? உன் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன் பொறுமைக்கும் வெற்றி, காசியோட பொறுப்புக்கும் விடுதலை. நாளைக்கே சலமும் இந்துவும் வந்து உன்னை மேலதாளத்தோட கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா வழக்கம் போல புரியல? வர வர நீ டமார செவடன் ஆயிட்ட. உன் பொறுப்பு தீந்துடுச்சு. உன் உதவியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். ஐயா, திலகத்தை கூட்டிட்டு போறாங்களா அப்பா? ஆமா, நாளைக்கு வராங்க. தலகம் புறப்படுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய. இத புடி, பாடாத, அவனே தூங்கிடுவான். காசி, காசி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு சந்தோஷமா இல்லை? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சலம் ஐயா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். எப்படி நினைச்ச? எப்படின்னு சலையாவுக்கு நல்லா தெரியும். படுகின்ற தண்ணீலே உரைச்சி விட்ட சந்தனத்தை சேரலையோ Thank you.
எல்லாரும் போயிட்டாங்களா? திலகத்தை கூட்டிட்டு போறீங்களா?
அடே அடே கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம என்ன வேணும்னு கேக்குறான் பாரு. இத கீழ வைடா, இங்க வாடா. ஏன்னு கேட்காம நான் சொல்றத கேட்டுக்க. எல்லாத்தையும் எப்படி ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு? நிழலா இருந்தது நிஜமாயிடுச்சுரா. கைய கொண்டா இத. சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கோர் ராஜாவே மணாளனாய் வருவானா? இந்த ராணி ஒரு பாமரனோடு வாழ தீர்மானித்து விட்டாள். பதவியை துறந்தல்ல, அந்த பாமரனுக்கு பதவியை கொடுத்து ஒரு சாமானியனை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக்குவது கற்பனையில் ஒரு சாதாரண விஷயம்தான். மனம் நிறைந்த கற்பனைகளும் அந்த கற்பனைகள் என்றாவது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையும் தான் இந்த ஏழைகளின் வாழ்க்கை வண்டியின் இரண்டு சக்கரங்கள். அங்கே என்ன புறப்பட்ட அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன ஒரு விஷயமே தெரியாதா? காலையில் அடுத்து யார் பிரெக்னன்ட்? இந்துமதி ஓடி போட்டாப்பா. தனியா சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், கூட பொறுப்பு கூட வேண்டாம். ஒரு கால் கடுதா செய்தி வச்சுட்டு பொட்டி தூக்கி களையும் போட்டாப்பா. சலம் கதறான் பாவம். வெரி குட். என்ன வெரி குட்ங்கிற? உங்களுக்கு அவல் கிடைச்சது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் என்ன, இன்னும் ஒரு மாசத்துக்கு ஆசைப்படலாம். நீங்க ஆசைப்படுங்க, நான் புறப்படுறேன். அப்புறம் மிஸ் நாயுடு, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்த பையன் ஆசைப்படுற, ட்ரை பண்றேன். வர சார். இது கம்பெனி ஜீப்பு, இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை. என்ன அது ஏன் சைக்கிள்?